அவாடி, உங்களுக்கு கூட ஆட தெரியல, கிராமத்துல கத்துக்கிட்டங்க. என்ன பங்கஜ், என்னாச்சு? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்ட உடனே ஆடுற நீ. கம் ஆன் பங்கஜ், ப்ளீஸ் போட்டு. என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? நீ ஆட வேண்டியதா? ஆட தெரிஞ்சு ஆடிப்பல. அதான் நல்லா குளுக்குறீங்களே, அதுவும் ஆட்டம் தானே. கம் ஆன். Follow me, oh me, follow, follow me. Oh, shoot, very easy, yeah? Hands up! I'm going to shoot you, I'm going to shoot you. What's up, Pankaj? This side. Hello. Nenge, are you going to get it? Is it not available? Gun? I'm going to get it. Gun will shoot you. அது எங்க குடும்பமே வேட்டக்கார குடும்பங்க. எங்க அப்பா குடியெல்லாம் சுட்டுருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டுருக்காரா, இதே மாதிரி ஒண்ணு சுட்டுருக்காரு. ரொம்ப பேசுறா, டென்ஷன் பண்றாங்க. இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? இங்க யாரு? இங்க 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 இங்க. என்னங்க நீங்க? அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டக்காரன் பரபரன்னு சொல்லல, இவளை ஜெயிச்சு காட்டு, உன்ன மாவு வீரனு. பங்கஜ், டோன்ட் பீ எ ரியல் சாடிஸ்ட். மார்த்தாண்ட, நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க சொல்லிட்டீங்கல. என்ன ராசா? ஐயா, என்ன தெரியலீங்களா சின்னராசா? நான் தான் மாடசாமி. ஏ, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? ஏ பேமானி, போட்டோ ரா. எப்படியோ பார்வையிலேயே அந்த பல்வான கீழே விழ வச்சிட்டீங்க. பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்கு. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்ப உங்க பார்வையில நானும் சுவை? எனக்கு ஒரு புலம்பல்ஸ் மகாராசா நினைப்பு. என்ன பங்கஜ், சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ், பங்கஜ், இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க. இவ்வளவு நாளா நான் ஸ்லோ 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 ஸ்லோவா இருந்தேன். சார், பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான், கால ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஹலோ சார், என்ன இது? பீருக்கே எப்படியா சுத்தம்? ஏமாத்தண்ண, நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவாட்டரு? நான் புள்ளே அடிப்பேன். ஐயா, சும்மா அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. இனிமே அந்த வண்டி ஓடாது, தூக்கிட்டு போலாமா? ப்ளீஸ். ஐயா பாத்து பாத்து, இப்படி 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 விஜயா, இங்க 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 அப்படி அப்படியே உட்காரு. தேங்க்ஸ். Oh!
யா வாங்க வாங்க மாத்தனே வாங்க போலாம். எப்படி ஏன் இவரை விட்டுட்டு எப்படி ஐயா 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 எல்லாம் அவுட்டு. அவர் எதுக்கு அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவர் என் முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதா விமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேனே. ஐயோ என்ன ரத்தன சாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காத. அது வந்து பாருங்க. ஏங்க பையனுக்கு இப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்த வரவழிச்சிருப்பேன். அப்படி என்ன வியாதி? வலிப்பு எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா ஆடத்தமே? இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி பரமபதம் சோபான படம் ஐயா தாயக்கட்டை அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்க, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? இது ரத்னசாமி வந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படி சொன்னேன். அப்ப பேச ஆரம்பி. அர்ஜென்டா எனக்கு 100,000 ரூபாய் தேவைப்படுது. தயவு பண்ணி இல்லேன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ் சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணில் காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேனே ஏன்? என்ன என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பாரு ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க? மாமா பாருங்க பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதியை காட்டாதீங்க, தேதியோட வர. மார்த்தாண்டன் எங்க அனாத குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே? ஆமா. யூ கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு, கண்ணு இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லது தானுங்களே? என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு அதுவும் அழகான பொண்ணு உன்ன புடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானே? வேற என்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய் என்ன மூஞ்சி டபிள்யூ மாதிரி வச்சு கொடுக்க? வேண்டாம் போ அண்ணே, வாங்கிங்க. வேண்டாம்ப்பா அண்ணே. பாரு நீ கள்ளங்க படம் எல்லாம் வளர்ந்துருக்க. மார்த்தாண்டா ஒரு பொண்ணு உன்ன புடிச்சிருக்குன்னு சொன்னான்னா எனக்கு உன்ன புடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கைய வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா நான் இவருக்கும் நிச்சயதார்த்தம். சின்ன ராசா வகை வகையா என்ன சாப்பிடுவாருன்னு மத்தவங்க தட்டு தூக்கின காலம் போய் நீங்க தட்டு தூக்கிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கல. உன் துக்கத்துக்காக நான் குடிக்க வேண்டியதா இருக்கு.
என்ன மன்னிச்சு மாத்தாண்டா. அம்மா ட்ரிங்க்ஸ் வேணும். ஓ உங்களுக்கு தேங்க்யூ. யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ கம் க்ளோசர். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் பாங்க் கம் ஆன். எல்லாரும் கிட்ட வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சஸ்பென்ஸ். என்னுடைய மகள் ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மக பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம். இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம்னு நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன். ஆனா திரு இருந்திருக்காது. இத பாருமா, இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்ன எங்க வந்து கேக்குறீங்க சம்மதத்தை? யாரு கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? என்னமா இப்படி சொல்றீங்க? நீங்க பழகறதை பார்த்து நிச்சயதார்த்தத்தை பட்டாரன் ஏற்பாடு பண்ண. பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலம் எல்லாம் கட்னவளை காப்பாத்துறதுக்கு யோகிதா இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் வேணும். உனக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. ஒரு நாள் ஒரே ஒரு நைட் என்ன காப்பாத்த முடியாத பொட்ட பைய எனக்கு மாப்பிள்ள இல்ல. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிற ஒரு கோட பயலுக்கு கழுத்தை நீட்டுறதை விட ஆளும் கிணத்துல விழுந்து செத்து போகலாம். சார் பயல போறாங்க. என்னங்க என்னங்க கொஞ்சம் நல்லுங்க. யோ இங்க நல்லுங்க. என்னங்க நீங்க செஞ்சது ரொம்ப சரிங்க. என்ன சரி? இல்லீங்க, கல்யாணம் பண்ணி போறவங்க விருப்பம் தெரியாம இந்த பெத்தவங்க எப்படிதான் ஏதாவது செஞ்சிருவாங்க. முடிஞ்சு தண்ணிங்க பாருங்க, சூப்பருங்க. ஓ கொஞ்சம் நல்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட இந்த கூட்டத்துல இப்படி பேசுனது தப்புதாங்க. இது பாருங்க நான் என்ன பண்ணும் எனக்கு தெரியும். நீங்க போய் அவங்க வேலையை பாருங்க.